உலகிலேயே மிக மூத்த நாகரிகத்தின் சொந்தக்காரர்கள் பாரதியர்களாகிய நாம் ஹரப்பன் நாகரிகத்தின் பகுதியான ஹரியானா மாநிலம் ராக்கிஹரியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கண்டெடுக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பிசிஇ ஆண்டு பெண் எலும்புக்கூட்டிலிருந்து சிதையாத மரபணுக்கள் கண்டெடுக்கப்பட்டது மரபணு ஆராய்ச்சியாளர் டாக்டர் வசந்த் ஷிண்டே அவர்களின் முயற்சியில் ஹார்வர்ட் மருத்துவ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் டேவிட்ரிச் வாசீக நரசிம்மன் ஆகியோர் மேற்கொண்ட முயற்சியில் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பாரதம் முழுவதும் தொடர்ந்து வாழ்ந்து வருபவர்கள் ஒரே நாகரிகத்தை சார்ந்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரும் பல நூறு தலைமுறைகளாக இடைமுறையாமல் பகிர்ந்தளிக்கப்பட்டு வரும் பாரத நாகரிகத்திற்கு உயிரூட்டி வருவது நாம் கடைபிடித்து வரும் சடங்குகளும் விழாக்களும் பண்பாட்டு பழக்க வழக்கங்களுமே நாம் வாழ்ந்து வரும் இந்த உலகிற்கும் நம்மை வாழ வைக்கும் சமுதாயத்திற்கும் நன்றி உணர்வுடன் இசைவான வாழ்வை வாழ தேவையான புரிதல்களை ஏற்படுத்தி பண்புகளை பதிய வைக்கும் வண்ணம் நமது விழாக்களும் சடங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது இத்தகைய விழாக்களில் மிக முக்கியமானது அக்ஷய திருதியை சித்திரை மாதம் வளர்பிறை மூன்றாம் நாள் கொண்டாடப்படும் விழா அக்ஷய திருதியை இந்த ஆண்டு அக்ஷய திருதியை இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிறு அன்று அமைந்துள்ளது அக்ஷய திருதிய அன்று ஆண்டிற்கு ஒரு முறை மட்டும் வரும் சர்வசித்த முகூர்த்தம் இந்த வருடம் காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் திரு உருவத்திற்கு நூற்றி எட்டு நாமாவளிகளை சொல்லி குங்குமார்ச்சனை செய்யும் தெய்வீக திருப்பணியை இலவசமாக நடத்த திட்டமிட்டு வேலை செய்து வருகிறது அறமலர்த்த நாயகி சேவை மையம் குங்கும அர்ச்சனைக்கான ஆலோசனை கூட்டங்கள் சென்னை மாநகரின் பதினைந்து மண்டலங்களிலும் தொண்டர்களுக்கான கூட்டங்கள் தனித்தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டது வளர்த்த நாயகி சேவை மையம் இலவசமாக நடத்தும் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் குங்குமார்ச்சனையில் பங்கேற்க விரும்புபவர்களுக்கு பதிவு செய்ய பதிவேடுகள் அதாவது டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டது சமுதாய ஆர்வலர்களின் திட்டமிட்ட முயற்சியால் சென்னை மாநகரின் இருநூறு வார்டுகளில் நூற்றி எண்பத்தி ஐந்து வார்டுகளில் அக்ஷயத்திருதே அன்று சர்வசித்த முகூர்த்தத்தில் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிக்கு குங்குமார்ச்சனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து இடங்களில் எண்பத்தாறு இடங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஸ்ரீ லலிதாம்பிகையின் நூற்றி எட்டு நாம குங்குமார்ச்சனையில் பங்கேற்க பதிவு செய்துள்ளார்கள் அறமலர்த்த நாயகி சேவை மையம் இலவசமாக நடத்தும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் பேரருளைப் பெற உங்களை அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம்